தாலி மட்டும் தான எடுக்க போறோம். தாலி மட்டுமா? என்ன சொல்றீங்க? இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. சுஜாதாக்கு தேவையான எல்லா நகைகளும் எடுக்க போறேன். வாங்க போலாம். என்ன இது? இவ்ளோ நல்லவளா இருக்காளே. நம்பலாமா? நாம கேட்டா அள்ளி தருவா போல இருக்கே. எனக்கு அங்க புடவையே 20,000 எடுத்து கொடுத்தா சம்மந்தி சீருன்னு என் ஒருத்திக்கே அழலாம் போல இருக்கே. பேசாம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடலாமா? சரியா சொன்னீங்க. என்ன 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 சொன்ன? சம்மந்தி நமக்கே இவ்ளோ செய்யறாங்கன்னு தானே நினைச்சீங்க. அக்கா எனக்கு தெரியும்க்கா, எந்த இடத்துல நீங்க என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? அதுக்காக அக்கா சும்மா பிடிவாதம் பிடிக்காதீங்க. என்ன கேட்டா இந்த சம்மதத்தை கெடுக்காதீங்க. உங்களுக்கு 7 தலைமுறைக்கும் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து கிடைக்கும். சும்மா லூஸ் மாதிரி பேசாத. அவ பந்தாவை தான் இங்கேயும் காமிக்கிறா. எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. அவ மனசுல எதையோ வச்சுக்கிட்டு தான் இத்தனையும் செய்யறா. சும்மா சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்கக்கா. அப்படி நினைக்கிறவங்களா இருந்தா சுஜாதாவுக்கு அவ்வளவு வேலையில ஒரு புடவை, உங்களுக்கு ஒரு புடவை, உங்க கூட வந்தேங்கிற காரணத்துக்காக எனக்கு ஒரு புடவை. அக்கா பெரிய இடம்க்கா. இன்னும் சொல்ல போனா சௌமியா வீட்டை விட 1000 மடங்கு பெட்டர்க்கா. சுஜாதா தேவதை மாதிரி வாழ்வா. ஏய் நீ சும்மா இருக்கியா? என் மனச கலச்சு தொலைக்காத. இத கெடுத்தாதான் எனக்கு நிம்மதி. ஆமா, நீங்களும் கெடுக்கிறேன் கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க பத்திரிக்கையை கிழிச்சும் அவங்க மசீலையக்கா. இத்தனைக்கு ஜாதகம் சகுனம்னா அந்த அம்மா பயப்படுவாங்கன்னு சொன்னீங்க. இப்ப எதுவுமே நடக்கலையே. பத்திரிக்கையில புடவையில நடக்காட்டி என்ன, தாலி இருக்குல்ல அக்கா? பாத்தியா, சொன்ன உடனே சும்மா அதிருதுல்ல. தாலி வாங்கட்டும், என் கூத்த பாரு. தாலி விஷயத்துல ஏழை பணக்காரன் இல்ல, எவனுமே பயப்படுவான். பயந்துதான் ஆவணும். சரி, அவங்க கூப்பிடுறதுக்குள்ள வா போலாம். சுஜாதா ஆண்டி, தாலியை நான் தான் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா நீ விரும்புற டிசைன்ல கிடைக்காதுல்ல. ஐயோ ஆண்டி, சொல்லிருக்கேன்ல கொண்டு வருவாங்க. எத்தனை பவுண்ட்ல சொல்லிருக்கீங்க? என் மருமகளுக்கு 50 பவுண்ட்ல கூட தாலி செஞ்சு போடலாம். அவ கழுத்தை தாங்கணும்ல. செயின் செயின் தனியா 10 பவுண்ட். கொண்டு வந்துட்டாங்க. கொடுங்க. சமந்தி பாருங்க. என்னங்க தாலி தவறுது. சும்மா பேசாத, தட்டி விட்டுட்டு பேச்சு வேறயா? அம்மா என்னம்மா நீங்க உங்க கவனத்தை எங்க தான் வச்சிருக்கீங்க? நான் அப்பல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். ஒரு காரியத்தையும் ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிற. அப்ப என்னடானா புடவை கடையில கவனம் இல்லாம இருந்த, அப்புறம் பத்திரிகை வேற, இப்ப தாலியா? என்ன சரோஜா கவனம் எல்லாம் எங்க இருக்கு? நல்லா கேளுங்கப்பா. சமந்தி ஏன் அவங்கள கோச்சிக்கிறீங்க? அதுக்கு இல்லைங்கம்மா. இல்ல சமந்தி, பார்க்கணுங்கிற ஆர்வத்துல. சம்மந்தி உங்க ஆர்வம் எனக்கு தெரியாதா? அதெல்லாம் இல்ல சம்மந்தி, விடுங்க. அவங்க சுஜாதாவோட அம்மா, அவங்க வேணும்னே செய்வாங்களா? இல்ல ஆண்டி, நான் அதுக்கு சொல்லல. விடு சுஜாதா, அவங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்க போகுதுங்கிற சந்தோஷம், அதுவும் உனக்கு தாலி வாங்க வந்திருக்கும், மனசுல சந்தோஷம் இருக்காதா என்ன? என்ன சம்பந்தி? ஆமாங்க, ஆனா முத முறையா தாலிய பார்த்து அது தவறி. இப்ப என்ன கீழையா விழுந்தது? இல்ல தவறிச்சே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தி. சம்பந்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் என்னாச்சு? இல்ல சகுன சம்பிரதாயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க சத்யா கல்யாணத்துல. போது சம்பந்தி, அதை நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. எல்லாம் ஒரு அனுபவம் தான். எங்களால ஒரு பொண்ணு பட்ட கஷ்டம் போதும். நான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. பில் போடலாமா? இல்லங்க, இன்னும் கொஞ்சம் நகை செலக்ட் பண்ணனும். சரிங்க. பாருங்க. அக்கா, என்னக்கா? எல்லாமே இப்படி ஆயிடுச்சு அக்கா. புரியலையேடி. நீங்க நினைச்சது ஒண்ணு கூட நடக்கவே இல்லையக்கா. எனக்கும் அதாண்டி ஆச்சரியமா இருக்கு. தாலி விஷயத்துல இது முழுக்க முழுக்க கெட்டு போகும்னு நினைச்சேன். சமந்தி, என்ன சரோஜா அதிர்ச்சியா இருக்கா? ஜவுளி கடையில புடவையை கிழிக்க நினைச்ச, பத்திரிக்கையை கிழிச்சு பார்த்த, தாலியை தட்டி விடுறேன். என்ன இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு துடியா துடிக்கிறியா? ஐயோ சம்மந்தி, அது சம்மந்தியாகத்தான் நான் இவ்வளவு பாடுபடுறேன். நீ அதை கெடுக்கணும்னு நினைக்கிறல்ல? இது என் மகன் சம்பந்தப்பட்ட விஷயம், என் மகன் ஆசைப்பட்ட விஷயம். இது நீன்னு இல்லை, அந்த கடவுளே நினைச்சாலும் தடுக்கவோ கெடுக்கவோ முடியாது. உன் மனசுல என்ன ஓடுது, அது எப்படி ஓடுது, எதுக்காக ஓடுதுன்னு எனக்கு தெரியும். என்ன 10 லட்சம் ரூபாயை ஏமாத்தணுமே, அதை மனசுல வச்சுக்கிட்டு நான் ஏதாவது பண்ணுவேன்னு நினைக்காத. இது வேற விஷயம், அது வேற. என் புள்ள கல்யாணம் நினைச்ச மாதிரியே நடக்கும். சுஜாதா தான் என் மருமகன், அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆண்டி, அப்பா ஒரு நெக்லஸ் பாத்திருக்காங்க. உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வாங்கிக்கோடா. ஞாபகத்துல வச்சுக்கோ, வீண் முயற்சி பண்ணாத. அத்த நில்லுங்க, குடு கற்பூரத்தை. சத்யா வாமா. வான்னு சொல்றேன்ல, இப்ப எடு காயத்ரி. அத்த எனக்கு எதுக்கு? அப்படி இல்ல சத்யா. அத்த சத்யா, எல்லாம் ஒரு காரணத்தோட தான் சொல்றேன். சொல்றா இல்லம்மா, பக்கத்துல வந்து நில்லு. சத்யா, நான் உயிரே போயிடுங்கிற கண்டத்திலிருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். நீ உன் வாழ்க்கைங்கிற கண்டத்திலிருந்து தப்பிச்சு வந்திருக்க. அதான் எல்லாம் பூரணமாகி சரியா நடக்கணுங்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். காயத்ரி இப்ப எடுமா. உடம்பு நல்லா இருக்கணும் அத்தை. பிரகாஷ் இங்க வாடா. என்னப்பா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆமாண்டா, அம்மா மயங்கி விழுந்ததும் ஓடி வந்து நீ அவளை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனது, ராத்திரி பூரா தூங்காம கண் விழிச்சு அம்மா குணமாகணும் நீ கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டது, இதெல்லாம் நான் பார்த்தேன்டா. நீ எவ்வளவு கோவக்காரனா இருந்தாலும் அம்மா மேல நீ இவ்வளவு பாசமா இருக்கலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குடா. அப்பா அம்மாங்கிற முறையில எங்க 2 பேர் மேலேயும் உனக்கு பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா அத நான் எப்பவுமே பெருசா நினைச்சது இல்ல. அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு உடனே ஆஸ்பத்திரியில துடிச்ச துடிப்பு இருக்கே, இது எல்லாத்துக்கும் மேல ஆஸ்பத்திரியில அம்மா சொன்னாங்கிறதுக்காக நீ துரத்தி விட்ட சத்யாவை திருப்பி கூட்டிக்கிட்டு வர சம்மதிச்சியே, அத நினைச்சா எனக்கு ரொம்ப மனசுக்கு ஆறுதலா இருக்குப்பா. தாய் சொல்ல தட்டாத பிள்ளையா உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அப்பா அம்மா எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம்பா. அவங்களுக்கு ஒண்ணுனா நீங்க தாங்க மாட்டீங்க, உங்களுக்கு ஒண்ணுனா நாங்க யாருமே தாங்க மாட்டோம். அம்மா சுத்தி தான்ப்பா எல்லாமே இருக்கு, அவங்க என்ன கேட்டாலும் செய்வேன். ஜானகி பாத்தியா உன் புள்ள சொல்றத? எனக்கு தெரியுங்க, என் முகம் சுருங்கனா பிரகாஷ் மனசு கேட்காதுன்னு எனக்கு தெரியுங்க. நாங்க ரூம் ரெடி பண்றோமா? சரிப்பா. காயத்ரி அத்த ரொம்ப நன்றிமா, நான் சொன்னதுக்காக சத்யாவை போய் கூட்டிட்டு வந்து பாரு, உனக்கு ரொம்ப நன்றி. ஐயோ அத்த என்ன நீங்க, உங்களுக்காக நான் செய்யணுமே. இன்னும் சொல்ல போனா சத்யாவை வினோதினி மாதிரி என் தங்கச்சியா தான் பாக்குறேன். ரொம்ப சந்தோஷமா. ஒரு வீட்டுல 3 பேர் வாக்கப்பட்டு ஓரகத்தியா இருந்தா பிரச்சனைக்கு பஞ்சம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனா சத்யாவை தங்கச்சியா நினைக்கிறேன்னு சொல்ற பாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உள்ள நடுங்கிட்டு இருந்த காயத்ரி எங்க பிரகாஷும் சத்யாவும் பிரிஞ்சிருவாங்களோன்னு ரொம்ப பயந்தம்மா, எல்லாம் கையை விட்டு போயிடுமோன்னு நினைச்சேன். கடவுள் இருக்காருமா, அவங்களை சேர்த்து வைக்கத்தான் எனக்கு நெஞ்சு வலியை கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஏன் ஜானகி இப்படி எல்லாம் பேசுற? அதான் சத்யா வந்துட்டால சந்தோஷமா இரு. ஓ சந்தோஷம்தான் இந்த வீட்டுல எல்லாருக்குமே பலம். அத்த நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். சரிம்மா. சத்யா என்னம்மா யோசிக்கிற? பயப்படாத, இந்த வீட்டை விட்டு இனி நீ எங்கேயும் போக முடியாது, சரியா? அத்த செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்னா நான் கேட்டுடுவேன், கேட்டுதான் ஆகணும். ஆனா செய்யாத தப்புக்கு அத்த குழந்தை விஷயத்துல நான் பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு தான். நல்லதோ கேட்டதோ நடந்ததை நான் பிரகாஷ் கிட்ட சொல்லியிருக்கணும், சொல்லல. அதுக்கு காரணம் பயம்தான். அதுக்காக பிரகாஷ் மேல கோவப்பட்டதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனா லஞ்ச ஒழிப்பு துறையில சொல்லி மாட்டி விட்டது நான் இல்ல அத்த. எல்லாம் சொல்லி வளர்க்கினதுக்கு அப்புறமும் அவர் புரிஞ்சுக்காம இத நான் தான் செஞ்சேன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா திட்டாரு அத்த. அங்க நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போது மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வர முடியுமோ முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அம்மாக்கு ஒரு படி மேல என் விஷயத்துல அக்கறை காட்டி என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அத்தை எப்படி ஒரு மாமியார் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அத்தை. சத்யா நான் உனக்கு விரல்ல போட்ட மோதிரம் என் மாமியார் எனக்கு போட்ட மோதிரம்மா. இது மோதிரம் மட்டும் இல்லம்மா, இந்த குடும்பத்தோட கௌரவம். நீ போனா அதுவும் போயிடும். இது உன் கையில இருக்கிற வரைக்கும் நீ இந்த வீட்டு மருமக தான், நீ இங்கேதாம்மா இருக்கணும். அண்ணி அம்மா சொன்னது கேட்டு இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணி. நான் கூட ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. ஷாகினி நடந்த பிரச்சனை என்னன்னு நமக்கு தெரியும். நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் அதையும் மீறி ஒரு பொண்ணு வெளியில சொல்ல தயங்குற விஷயத்த எனக்காக குடும்பத்துக்கு நடுவில் போட்டு உடைச்சிருக்கியே. என் மேல நீ இவ்வளவு பாசம் வச்சிருக்க, உனக்கு அண்ணியா இருக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் ராகினி. சத்யா அன்னைக்கு ராகினி இதை பத்தி சொன்னதும் எனக்கு இருந்து கோவத்துக்கு அவன் அப்படியே வெட்டி போட்டிருப்பேன். ஆனா பிரகாஷ் அதை நம்பாம தடுத்துட்டான். அவன் மட்டும் நம்பி இருந்தான்னா என்னை விட அதிகமா கோவப்பட்டு விபரீதமா இதை நடந்திருக்கும். நல்ல வேலை அன்னைக்கு அப்படி எதுவும் நடக்கல, அது வரைக்கும் அவன் நம்பாது நல்லதுதான். அக்கா அவங்க 2 பேரையும் பிரிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு பிளான் போட்டோம். ஆனா இப்ப அந்த கிழவிக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததால நாமளே போய் அந்த சத்தியாவை கூட்டிட்டு வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி ஆயிடுச்சேக்கா. பார்த்தல்ல அவளை எப்படி தலையில தூக்கி வச்சு பேசுறாங்கன்னு. நீ முந்திரி கொட்டத்தனமா பேச போய் தான் நான் அஞ்சலி பத்தி பேசினேன். அக்கா நீ என்னக்கா சொல்ற? ஆமா, அன்னைக்கு அந்த ஏகாம்பரத்தை பார்த்துட்டு வந்து அஞ்சலி அத சொன்னா இத சொன்னான்னு சொல்ல போக அத கேட்டு இந்த பெருசு சத்தியாவை கூட்டிட்டு வான்னு சொல்ல போய் அதானே இங்க வந்து நிக்குது. அக்கா சரி விடு, போனது போகட்டும். இப்ப இந்த வீட்டுக்குள்ள சத்தியா வந்துட்டா. அக்கா அவளை என்னக்கா பண்றது? இருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இருக்கு. அவளை இங்க எதுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க? பிரகாஷ்க்கும் அவளுக்கும் இருக்கிற இடைவெளியை குறைச்சு பழையபடி சேர்த்து வைக்க தானே. அது இனி நடக்காது. நாளுக்கு நாள் சண்டை பெருசாகுமே தவிர சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்லாம பண்றதுதான் இனிமே ஏன் வேலை. என்ன சுஜாதா, பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சதா? எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு. நீ வராத குறைதான். எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்திருக்கீங்க போல. அதை ஏன்னா கேக்குற? கடைக்கு போனா அங்க எங்கன்னு பார்க்கவே முடியல. சொல்ற சுஜாதா. ஆமாண்ணே, ஏதாவது புடவையை ஊத்து பார்த்தா போதும், செயினை பார்த்தா போதும், உடனே ஆண்டி உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டு வாங்கி கொடுத்துடுறாங்க. மருமக மனம் அறிஞ்ச மாமியார்னு சொல்ற. சந்தோஷமா பர்ச்சேஸ் பண்ணோம், ஆனா அம்மா தான் சொதப்பி விட்டுட்டாங்க. என்ன சொல்ற நீ? ஆமாண்ணே, அம்மா என்ன நினைப்புல இருந்தாங்கன்னே தெரியல. எல்லாமே கவனக்குறைவா இருந்தது. சுஜாதா சேலை கடைக்கு போனோமா, அங்க பிரச்சனை. நீங்க புடவையை உதறனீங்கல்ல, அது தாழ் பண்ண மாட்டேச்சு. புடவை கடையில ஆண்டி பாத்தி எடுத்து விடாட்டி புடவை கிழிஞ்சிருக்கும். அதே மாதிரிதான் பத்திரிக்கையும். ஆண்டி அது எதையும் பெருசா எடுத்துக்கல. கடைசியில தாலி. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. வர வர அம்மாக்கு கவனக்குறைவு ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. அவர் சும்மா இருந்தாலும் அவ சும்மா இருக்கல பாரு. இவன் இதுக்கு என்ன கூப்பிடுறா? என்னப்பா? சுஜாதா சொல்றதுலாம் உண்மையா? இல்லப்பா, ஏதோ கை தவறி. கை தவறியா வேணும்னு பண்ணியா? சொல்லுமா, கை தவறி செஞ்ச காரியமா இல்ல இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு வேணும்னு பண்ணியா? என்ன சுரேஷ், என்ன வார்த்தை சொல்ற? நான் எதுக்கு சுஜாதா கல்யாணத்தை நிறுத்தணும்? எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? ஒரு தடவை ஒரே இடத்துல தவறி விழுறதுக்கும் போற இடத்துலலாம் இப்படி நடக்கிறதுக்கும் என்ன காரணம்? சுரேஷ், அம்மாவை நீ சந்தேகப்படல. சந்தேகப்படல, உண்மையான்னு தெரிஞ்சுக்க கேட்டேன். அம்மா உனக்கு கார்த்திகை பிடிக்காது எனக்கு தெரியும். அதான் அன்னைக்கு நீ காஃபியை கொட்டி விட்டா நான் நினைச்சேன். ஆனா நீ ஷாப்பிங் போய் இவ்வளவு காரியத்தை செஞ்சு வச்சிருக்க. என்னம்மா நினைச்சதெல்லாம் நடத்தி காட்டணும்னு நினைக்கிறியா? டேய் என்னடா நீ, ஏதோ தெரியாம நடந்ததுக்கு போய் சொல்லாதம்மா. கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் அப்படிதான் தெரியுது. உனக்கு ஏமா இந்த புத்தி? சுஜாதாவுக்கு கார்த்திகை பிடிச்சிருக்கு, கார்த்திக்கு சுஜாதாவை பிடிச்சிருக்கு. அது எல்லாத்துக்கும் மேல அவங்க எவ்வளவு பெரிய இடம். புரிஞ்சு நடந்துக்கமா, இனிமேலாம் இந்த மாதிரி எல்லாம் செய்யாத. ஏங்க என்னங்க இவன் இப்படி பேசுறான்? நான் என்னமோ கல்யாணத்தை கெடுக்க நினைச்சதா? எனக்கு இது வரைக்கும் சந்தேகம் வரல. ஆனா சுரேஷ் சொல்றதை வச்சு பார்த்தா நீ அந்த எண்ணத்துலதான் நடந்திருக்கியோன்னு தோணுது. அப்போ நானே என் பொண்ணு வாழ்க்கை கெடுக்கிறேன் அப்படித்தானே? அப்புறம் ஏன் புடவையை கிழிக்க பார்த்த, பத்திரியை கிழிச்ச, தாலியை தட்டி விட்ட? ஏங்க அதெல்லாம் எதேச்சியா நடந்ததுங்க. இத்தனையுமே எதேச்சியா நடக்கும். அப்பா அம்மா தான் சொல்றாங்கல்ல, விடுங்கப்பா. இல்லம்மா. ஆமாங்க, உங்களுக்கு எல்லாம் அப்படிதான் தெரியும். என் பொண்ணு வாழ்க்கைய பெத்த தாயை கெடுக்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, வேணுங்க எனக்கு இதுக்கு மேலேயும் வேணும். அக்கா அக்கா அண்ணே, என்னன்னா அக்கா இப்படி பேசி சங்கடப்படுறீங்க? சும்மா இருமா, உன் வேலையை போய் பாரு. அவன் சொல்றான்னு உங்களுக்கு சந்தோஷமா? சொல்லுங்க. ஏன் இப்படி கத்துற? அப்பா நாம கேட்க முடியாதத நாம பையன் கேட்டுட்டானேன்னு நீங்க சந்தோஷத்துல பூரிச்சு போறீங்க அப்படிதானே? ஆமா. என்ன பாக்குற? உன் சதி என்னன்னு சுரேஷுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. இனி கார்த்திக் சுஜாதா கல்யாணத்துல நீ என்ன தகுடு தத்தம் பண்ணாலும் ஒன்னும் பண்ண முடியாது. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்க. நீ சொல்லி சுரேஷ் நம்புற நிலைமையில இல்ல. நீ நினைக்கிற மாதிரி சுரேஷ் சௌமியா சேர முடியாது, சேரவும் விட மாட்டேன். தாரணியோட தான் வாழ்வான். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. संपूर्ण इदो वंदरेम्मा என்னம்மா சொல்ற ஆமா அண்ணே சத்தியாவ காயத்ரி தான் கூட்டிட்டு போனா ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே சம்பூர்ணா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பா நடந்துருக்காது எப்படி நான் உறுதியா சொல்ல முடியும் சத்தியாவ சம்பந்தி அழைச்சிட்டு போனதும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஆனா அடுத்த நொடியே மாப்பிள வந்து சத்தியோட துணியெல்லாம் வீசி எறிஞ்சிட்டு போனாரு நான் என்னன்னு சொல்லுவேன் சம்பந்தி அம்மா ஆஸ்பத்திரியில இருக்காங்க போய் பார்க்க முடியாத நிலைமையில இருக்கேன் சத்யா இப்ப ஆஸ்பத்திரியில இருக்காளா இல்ல வீட்டுல இருக்காளான்னு தெரியலையே அண்ணே அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா பிரகாஷ் மாமா இந்த நேரத்துல எப்படி பேசுவார்னு யாருக்குமே தெரியாது எல்லாத்துக்குமே அக்கா தான் காரணம்னு சொல்வாரு இப்ப அத்தைக்கு இப்படி இருக்குன்னா அதுக்கும் அக்கா தான் காரணம்னு சொன்னா அக்காங்க என்ன மாமா பண்ணுவா அண்ணே நான் வேணும்னா ஃபோன் பண்ணட்டுமா அம்மா யாருக்குமா பண்ணுவ நீ அக்காக்கு ஃபோன் பண்ணி அங்க பிரகாஷ் மாமா இருந்தா அது ஒரு பிரச்சனை ஆகிறதுக்கா பதறாதம்மா நானே ஃபோன் பண்றேன் நான் காபி போட்டு எடுத்துட்டு வரேம்மா மாமா சத்யா எங்கமா இருக்க மாமா நான் வீட்ல தான் இருக்கேன் இல்ல அம்மா ஃபோன் கொடுங்க ஆமா சத்யா எப்படிமா இருக்க மாப்பிள்ளை ஏதாவது சொன்னாரா கோச்சிக்கிட்டாரா ஆமா இப்ப சமதிமா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அம்மா அத்தைக்கு இப்போ ஒரு பிரச்சனையும் இல்ல அவங்க நல்லதா இருக்காங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டோம்மா சத்யா ஃபோன் கொடுங்க ஆமா ஒரு நிமிஷம் மாமா பேசுறாரு சமந்தி சமந்தி சமந்திமா எப்படி இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அவங்க நல்லபடியே குணமாயிட்டாங்களா அவளுக்கு ஒன்றும் இல்லம்மா இப்போ நல்லா இருக்கா சத்யா பண்ண பிரார்த்தனை தான் அவளை காப்பாத்தி இருக்கு சமந்தி எனக்கு தெரியும்மா நாங்க எல்லாரும் ஜானகி மேல வச்சிருக்கிற பாசத்தை விட சத்யா அதிகமா பாசம் வச்சிருக்கா சமந்தி மாப்பிள்ள அவளை ஏதாவது கோச்சிக்கிட்டாரா அவளை துரத்துனது கூட வருத்தம் இல்லை சமந்தி சமந்திமா இப்படி ஆயிட்டாங்களேன்னு அவ துடிச்சா எனக்கு தெரியும் சமந்தி கொஞ்சம் இருங்க ஜானகி பேசணுங்கிறா என் மருமக புண்ணியத்துல உயிர் பழிச்சு வந்துட்ட சம்பந்தி உங்க நல்ல மனசுக்கு ஆண்டவன் எந்த குறையும் வைக்க மாட்டான் சம்பந்தி சத்யாவ மாப்பிள்ளை ஏதாவது கோச்சிக்கிட்டாரா சத்யா என் பொண்ணு சம்பந்தி நான் இருக்கிற வரைக்கும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணை யாரும் பேச நான் அனுமதிக்க மாட்டேன் சம்பந்தி நீங்க கவலையே படாதீங்க சத்யா இனி எங்க வீட்டு பொண்ணு இனி அந்த வீட்டுக்கு அவ தனியா வரவே மாட்டா எனக்கு இப்ப அந்த கவலையெல்லாம் இல்ல சம்பந்தி சத்யா இங்க வந்து வாழ விட்டே இருந்த மாதிரி அங்கேயும் ஏதாவது என்ன சம்பந்தி நீங்க நாங்க இருக்கும்போது விட்டுடுவோமா நான் இருக்க அவரு இருக்காரு அப்புறம் என்ன சம்பந்தி நீங்க கவலைப்படாதீங்க சம்பந்தி இப்ப நாங்க வந்து உங்களை பார்க்கணும் போல இருக்கு ஆனா நான் வந்தா மாப்பிள்ள கோச்சுக்கு வரேன் அதனாலதான் தயக்கமா இருக்கு நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் வரதுன்னா வாங்கம்மா ஒரு பிரச்சனையும் இல்லை சரிங்க சமந்தி சமந்தி அண்ணன் பேசணுங்கிறாரு ஒரு நிமிஷம் இந்தாங்க சமந்தியோட அண்ணன் பேசணுமா சொல்லுங்க தேவராஜ் அம்மாக்கு குணமானது ரொம்ப சந்தோஷங்க பக்கத்துல இருந்தே பாத்துக்காங்க அவன் உயிருங்க என்ன விட்டுட்டு போயிடுவாளா சத்யாவையும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம் சத்யாவை நாங்க பாத்துக்கிறோம் அது போதுங்க நம்புவோம் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நல்ல வழி பிறக்கும்னு நம்புவோம் சரியா சொன்னீங்க நம்பிக்கை தானே வாழ்க்கையே இங்க சம்பூர்ணமா பதறிட்டு இருந்தா அதனாலதான் ஃபோன் பண்ணேன் நீங்க அவங்கள பதற வேண்டாம்னு சொல்லுங்க சத்யாக்கு ஒரு குறையும் வராது நாங்க பாத்துக்கிறோம் சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் சரிங்க நான் போனை வச்சிடுறேன் இந்தாம்மா சம்பூர்ணம் சத்யாக்கு அங்க ஒரு பிரச்சனையும் இல்ல இப்பவாது நிம்மதியா இருப்பியா அம்மா இப்போதைக்கு நீ எங்க போக வேண்டாமா ஏண்டி சமந்தியமா தான் வாங்கன்னு சொல்றாங்கல்ல அது இல்லம்மா அக்கா போனதுக்கே மாமாக்கு இன்னும் கோவம் போயிருக்காது இதுல நீ வேற போனா பாரு குடும்பத்தோட வராங்கன்னு இன்னும் கோவம் அதிகமாக தான் செய்யும் அதனால வேணாமா ஆமா சம்பூர்ணா அஞ்சலி சொல்றதுதான் சரி நாம போய் பிரகாஷுக்கு வீம்பு அதிகமாகி அது ஒரு பிரச்சனையானா என்ன பண்றது ரெண்டு மூணு நாள் போட்டுமே சரிங்க அண்ணே எது எப்படியோ சத்யா உங்க ஆதரவோட நல்லா இருந்தா சரி நடக்கும் சம்பூர்ணா கொஞ்சம் சிரமம் தலைவரே என்னையா சொல்ற நீ எல்லாத்தையும் சரியா முடிச்சு கொடுப்பேன்னு ஒன்ன கூப்பிட்டா நீ எல்லாம் சிரமம்னு சொல்ற அதுக்காக உன்னை ஏன் வக்கீலா வச்சிருக்கேன் அதுக்குள்ள தலைவரே அந்த அம்மாவே நேரடியா ஸ்பாட்டுக்கு போய் பிடிச்சதுனால தான் இந்த பிரச்சனை வேற யாராவது போயிருந்தா பேசி சமாளிச்சு குழப்பலாம் ஆமா பெரிய கண்டுபிடிப்பு பாரு இப்போ நீ என்ன சொல்ற இத பேசி முடிக்க முடியும்னு சொல்றியா இல்ல முடியாதுங்கறியா பேசலாம் தலைவரே ஆனா கொஞ்சம் சிக்கல்னு சொல்றேன் அந்த சிக்கல் என்னன்னு பார்த்து ஒரு முடிவுக்கு கொண்டு வா அந்த அம்மா யாருக்கும் அசைஞ்சு கொடுக்காது போல் இருக்கு அதுவும் இல்லாம வசதியான குடும்பம் காசு பணத்துக்கும் அசையாது என்ன தலைவரே சொல்றீங்க லஞ்ச ஒழிப்பு துறைக்கு லஞ்சமா ஆமா இந்த வக்கர பேச்சுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல தலைவரே எல்லாம் நல்லபடியா முடியும் தலைவரே நீங்க கவலைப்படாதீங்க ஆமா ஐயா சொல்லிட்டாரு ஹைகோர்ட் ஜட்ஜ் மூதேவி உன்னை நம்பி ஒரு காரியத்தை செய்ய முடியுதா தலைவரே ஏன் இப்படி கோவிச்சுக்கிறீங்க நான் உங்களை கேட்காம எந்த காரியத்தையும் செய்யறது இல்ல தலைவரே யாரு நீயா வெளியே எல்லாரும் சொன்னாங்க ஆமா என் பேரை சொல்லி எங்கெங்கெல்லாமோ கை வச்சிருக்க இல்ல தண்டச்சோறு வாங்குறது லஞ்சம் அதை எப்படி வாங்குறது எங்க வாங்குறதுன்னு ஒரு விவரம் தெரிய வேண்டாம் நீ எல்லாம் ஒரு ஆளு நம்பி உன்னை கட்சியில சேர்த்த பாரு என் புத்தியை செருப்பால் அடிக்கணும் தலைவரே என்ன அடிச்சுக்கோன்னு சொல்றீங்க தலைவரே இல்ல தலைவரே அட போய ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டோமா ஆள் மூலமா பணத்தை வாங்கினமான்னு இல்லாம ஆபீஸ்ல வச்சு அதான் தலைவரே பிரச்சனையே பணத்தை நேரா பிரகாஷ் டேபிள்ல இருந்தே பிடிச்சிருக்காங்க மூதேவி சொல்ல வேண்டாம் அது வந்து என்ன தம்பி எல்லாத்துலயும் எவ்வளவு விவரமா இருப்பீங்க இந்த மூதேவி பேச்சை கேட்டு பணத்தை டேபிள்லயே வைப்பீங்க தலைவரே என்ன தப்பா நினைக்காதீங்க தலைவரே உன்னை நான் எப்ப சரியா நினைச்சிருக்கேன் இப்ப தப்பா நினைக்கிறதுக்கு தண்டம் தண்டம் அதுக்கு இல்ல தலைவரே ஆபீஸ்ல வச்சு காசு வாங்க கூடாதுன்னு நீங்க சொல்றது என்னமோ வாஸ்தவம் தான் ஆனா இதுக்கு முன்னாடி அதே ஆபீஸ்ல எத்தனையோ தடவை நானும் பிரகாஷும் பணத்தை வாங்கியிருக்கோம் அங்கேயே பிரிச்சிருக்கோம் ஆனா இந்த தடவை மாட்டினது காரணமே பிரகாஷ் சம்சாரம் தான் என்னையா சொல்ற ஆமா தலைவரே லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு பொம்பளை போன் பண்ணிச்சுன்னு சொன்னாங்கல்ல அது பிரகாஷ் சம்சாரம் சத்யா தான் என்ன பிரகாஷ் இது உண்மையா அட ஆமா தலைவரே எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு இந்த ஏரியால எவனுக்கு தில் இருக்குது இல்ல ஆள் யாருன்னு தெரிஞ்சா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா அது மட்டும் இல்லாம பிரகாஷை பத்தி எல்லாம் தெரிஞ்ச சத்யா அந்த அம்மாவையே நேர்ல பார்த்து பேசி எல்லா விவரத்தையும் சொல்லி போனும் பண்ணி கோத்து விட்டுருச்சு அதான் அதிகாரிங்க நேரா ஆபீஸ்க்கு வந்து கையங்களவுமா புடிச்சிட்டாங்க பிரகாஷ் ஏகாம்பரம் சொல்றது உண்மையாப்பா ஆமா தலைவரே அந்த பொண்ணுக்கும் பிரகாஷுக்கும் குடும்பத்துல ஏதோ பிரச்சனை அத மனசுல வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு இப்படி பண்ணிருச்சு குடும்ப சிக்கலை மனசுல வச்சுக்கிட்டு கோத்து விட்டுருச்சு சே பிரகாஷ் மாட்டி நான் மாட்டி பாருங்க இங்க தலை தப்புனதே தம்பரா முன்னியன்னு புலம்பிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு இத்தனைக்கும் காரணமான அந்த பொண்ண இப்பவும் பிரகாஷ் வீட்டுல வச்சிருக்க அப்படி இல்ல விரட்டி விட்டாரு அப்புறம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்துறாரு இதை என்னன்னு சொல்றது என்ன தம்பி எல்லாமே தப்பா இருக்க புருஷனை காட்டி கொடுக்கிற பொண்டாட்டி ஆபத்தாச்சேப்பா உன்னை பிடிக்காத எவனோ உன்னை ஈஸியா தட்டி விட்டு போயிடுவானே தடுத்து விட்டேல்ல அப்புறம் அதுக்கு மறுபடியும் கூட்டு வந்த இல்லண்ணா அவர் சொல்ற மாதிரி நான் உனக்கு குடும்பம் நடத்த கூட்டிட்டு வரல அம்மா தான் பிடிவாதமா கூட்டிட்டு வந்தாங்க என் அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் டாக்டர் அவங்க மனசு நோகிற மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என் அம்மா மனசு நோக கூடாதுன்னு தான் அமைதியா இருக்கனே தவிர மற்றபடி அவ மேல ஒரு துளி பாசம் கூட இல்ல எப்ப என்ன காட்டி கொடுத்து என் வேலைக்கு ஆப்பு வச்சு இவ்வளவு பெரிய காரியம் பண்ணாலோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு எங்க வீட்டுல இருக்கிற டேபிள் சேர் மாதிரி தான் எனக்கு சத்யா அவளை டைவர்ஸ் பண்றதுதான் இந்த ஜென்மத்துல இல்ல இனி எந்த ஜென்மத்திலயும் அவ என் மனைவியே ஆக முடியாது சரியான முடிவுப்பா முதல்ல அதை செய் ஆகாத பொண்டாட்டி தலையில கல்ல தூக்கி போட்டாலும் போட்டுருவா துரோகிய பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு காரியமும் பண்ண முடியாது நீ என்ன பண்ற ஏது பண்றேன்னு தெரியாம உன்னை பத்தி எல்லா தகவலும் கொடுத்து உன்னை மாட்டி விட்டுருக்க அதான் தலைவரே எல்லா விவரத்தோட சரியா போய் பிடிச்சிருக்காங்க அதான் இப்ப சிக்கலா இருக்கு சிக்கலோ விக்கலோ பாத்துக்க என்ன செய்வியோ எது செய்வியோ தெரியாது கேச உடைக்கிற தம்பிய வெளியே கொண்டு வர முயற்சி பண்ற தலைவரே அதெல்லாம் எனக்கு தெரியாது முடிக்கிற முடிச்சிடலாம் தலைவரே இந்த அத்தை போதுமா சரி வா இன்னும் கொஞ்சம் சட்னி வைக்கட்டுமா பிரகாஷ் வா வந்து சாப்பிடு இல்லம்மா எனக்கு பசிக்கல நான் அம்மா சொல்றேன்ல வா சத்யா இல்லம்மா நானே போடுகிறேன் காயத்ரி வினோதினி சாப்பிட்டாளா அவ சாப்பிட்டாத ரூம்ல துணி மடிச்சு வச்சிட்டு இருக்கா प्रकाश एनाच समझ दिया நீ நினைக்கிறவங்க சமைக்கல நான் தான் சமைச்ச பிரகாஷ் என்ன பிரகாஷ் இல்ல நீங்க தான சமைச்சீங்க இப்போ என்ன உன் பிரச்சனை சத்யா சமைச்சதா இருக்க கூடாது அதானே அவ சமைக்கல காயத்ரி தான் சமைச்சா சாப்பிடு சரிங்க நீங்க சாப்பிட்டு வாங்க நான் மேல ரூம்ல இருக்கேன் சரி சத்யா நீ சாப்பிட்டல சரி அடுப்புல பால் வச்சிருக்கேன் போகும்போது பிரகாஷ் எடுத்துட்டு போயிடு உட்காருடா டேய் உட்காருடா ஏண்டா சாப்பிடும்போது எழுந்திருக்கிறேன் அக்கா நான் ஹால்லே படுத்துக்கிறேன் சத்யா நீ எதுக்கு ஹால்ல படுக்கணும் இன்னொரு ரூம் இருக்குல்ல அங்க படுத்துக்கோ என்னங்க என்ன காயத்ரி அதுக்கு இல்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல என்ன இல்ல வினோ இப்ப தனியா தான் இருக்கா சத்யா அங்க படுத்தா அவளுக்கும் துணையா தான் இருக்கும் ஆனா நாளை பின்ன மூர்த்தி வந்தா சத்யாவை வெளியில அனுப்பணும் அது சத்யாவுக்கு சங்கடமா இருக்காதா எதுக்கு வேணாமே சத்யா நீ எங்க ரூம்ல படுத்துக்கோ நானும் இவரும் ஹால்ல படுத்துக்கிறோம் எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்லக்கா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் ஹால்லே படுத்துக்கிறேன் ஹால்ல எப்படிமா படுப்ப சத்யா எங்க ரூம்லயே படுத்துக்கிட்டுப்பா என்ன ஜானகி இது நம்ம ரூம்ல எப்படி நம்ம ரூம்ல வசதி இருக்காதே இல்ல மாமா உங்களுக்கு தொந்தரவா இல்லனா நான் அங்கேயே படுத்துக்கிறேன் என்னம்மா அது எனக்கு என்ன தொந்தரவு உனக்கு வசதியா இருக்காதேன்னு சொன்னேன் வசதியா மாமா முக்கியம் நான் உங்க ரூம்லயே தங்கிக்கிறேன் அதுவும் இல்லாம அத்தைக்கு மாத்திரை மருந்துன்னு சரியான நேரத்துக்கு எடுத்து கொடுக்கும் வசதியா இருக்கும்ல எப்படி கோல் போட்டாலும் அவளுக்கு வசதியாவே திருப்புறாளே இருக்கட்டும் ஒரு நாளைக்கு இதுக்கும் வேட்டு வைக்கிறேன் சரி சத்யா எங்க கூடயே படுத்துக்கிட்டோம் வாமா சத்யா வா நான் பாய் தலகணில எடுத்து தரேன் நீ இங்க அத்தை கூட படுத்துக்கமா நான் ஹால்ல போய் படுத்துக்கிறேன் பரவாயில்ல மாமா எதுக்கு நீங்க வயசான காலத்துல நான் கீழே படுத்துக்கிறேன் மாமா சொன்னா கேளுமா நீ இங்க கட்டில படுத்துக்கோ நான் ஹாலுக்கு போறேன் மாமா ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாமா நீங்க கட்டில படுங்க நான் பாயிலே படுத்துக்கிறேன் அம்மா வீட்ல பாயில தான் படுத்துப்போம் என்ன சத்யா இது மாமா ப்ளீஸ் நீங்க படுத்து தூங்குங்க போய் படுங்க அத்தை நீங்களே போய் படுங்க படுத்துக்கோங்க गायत्री निनेच्चद नडत्ति काट्टुवाडी नडत्ति काट्टुवा एंगिट्टिये वा इप्पदान पडुक्क तरेक्कु वंदिरुक्कु नीयुम कीळे वंदिरुक्क नी निरंतरमा इंद वीट्ल कीळे पोरदुक्कु नान एर्पाडु पண்றேன் इंद वीट्ल वेलैक्कारिया उन्न आक्कि उन्नै एन काल्ल विळ वेक्किरेंडी नी इंद वीट्टै कापात्त वंद देवदैया पाक्रेंडी சுதந்திர காத்த சுவாசிச்சு எத்தனை நாள் ஆயிருச்சு? ஏன் உள்ள காத்தடிச்சு வச்சிருந்தாங்களா? ஆமா, நீங்க எப்படி வெளிய வந்தீங்க? நக்கலா? இல்ல சீரியஸா தான் கேக்குறேன். நக்கல. நாங்க தலைவர் பிறந்தநாளை முன்னிட்டு நன்னடத்தையில வெளிய வந்திருக்கோம். எது நன்னடத்தையா? நீ சாக்காரத பார்த்தா கெட்ட நடத்தை தான் தெரியும், நல்ல நடத்தை எல்லாம் தெரியாதுங்கற மாதிரில இருக்கு. என்னவோ போங்க. அந்த ஆண்டவ மனிதர எப்படியே வெளிய வந்துட்டீங்க. இனிமேலாவது தப்பு தண்டா பண்ணாம நேர்மையா இருங்க. ஏன் இதோட நிறுத்திட்ட? அப்படியே ஒரு பாட்டியும் போட வேண்டியதானே. பாட்டா? நெஞ்ச முண்டி நேர்மையுண்டு ஓடு ராஜா அப்படினு ஒரு தத்துவ பாட்ட பாட வேண்டியதானே. ஏண்டா என்ன பார்த்தா உங்க ரெண்டு பேருக்கு நக்கலா தெரியுதாடா? ஒழுச்சு நல்லபடியா வாழுங்கடான்னு சொன்னா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உள்ள இருந்து நாங்க வெளிய வந்ததே உன்னோட யோசனைகளையும் புத்திமதிகளையும் கேட்கத்தானே. யோ போலீஸ், உள்ள இருக்க வேண்டிய இடத்துல டிவி, தண்ணி, செல்போன் இதெல்லாம் இருந்தா நாங்க ஏன் வெளிய வர போறோம்? என்ன முறைக்கிற? உள்ள பணக்காரன் பணக்காரனா தான் இருக்கறான். அவனுக்கு எல்லா வசதியும் கிடைக்குது. எங்கள மாதிரி ஏழைகளுக்கு தான் இது ஜெயில். அவங்களுக்கு இது ஒரிஜினல் மாளியார் வீடு. கொடுமை. நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்லி அதையெல்லாம் நான் கேட்க வேண்டியதா இருக்குது. ஏன் சார்? உள்ள இருக்கிறவங்களை எல்லாம் பார்க்க வரும்போது அவங்க கொண்டாறாங்களே பீடி, சிகரெட், பாக்கு அதுக்கெல்லாம் பெரிய பேமெண்ட் வசூல் பண்ணிட்டு தானே உள்ள வரீங்க. டேய் முதல்ல போங்கடா போங்கடா. ஹலோ, நாங்க முன்னவே போயிருப்போம். கூட்டு வச்சு அட்வைஸ் பண்ணல, அத உண்மைகளை அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கோம். டேய் கணேசா வா போலாம். பேசாம ராஜுவையும் கூட்டி வந்திருக்கலாம். ஏய் அடக்கி வாசிரா, இன்னும் வள்ளல் கணக்கா வாடா. நாம வெளிய போறோம். பாரு புதுசா ஒரு பைய உள்ள வரான். ஏய் இறங்கு. ஆஹா டேய் மோகா மோகனே. ஏய் மச்சான் உனக்கு தெரியல, நாம போன தடவை வந்தப்போ நமக்கு ஜெயில் மட்டா இருந்தானே மோகா, மறந்துட்டியா? ஆமா மோகனேடா. ஆமா அன்னைக்கு போகும்போது நீ நல்ல மனுஷனா இருப்ப, தப்பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போன. இப்போ என்னாச்சு? என்ன மச்சான் நம்மள மாதிரி ஆளுகளுக்கு திருண்ண கையும் ஓடன காலும் சும்மா இருக்குமா? மோக்ஸே என்ன தடிச்ச? பிட் பாக்கெட்டா இல்ல பீரோ புள்ளிங்க? கொலை பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஐயோ கொலையா? என்ன மோகனே காசு இல்லன்னா ஆளையே போட்டு தள்ளிட்டியா? நான் கொன்னதுக்கு என் பொண்டாட்டி அவ அக்கா புருஷனை போட்டு அதையும் சொல்றா. என்னது ரெட்ட கொலையா? என்னடா ஆச்சு உனக்கு? நேர்மையா இருக்கணும், உழைக்கணும், வாழணும்னு சொல்லி தான் வெளியில போனேன். என் பொண்டாட்டிங்க அனுப்பிச்சிட்டா. என்னடா உளற? நான் உள்ள இருந்தப்போ என் பொண்டாட்டி தனியா இருக்கணும்னு சொல்லி அவ அக்கா வீட்டுக்கு அனுப்பிச்சேன். அவளும் சரின்னு போனா. போன இடத்துல அவ அக்கா புருஷனுக்கு பொண்டாட்டி ஆயிட்டா. என்ன மோகன் சொல்ற? பாதுகாப்பா இருப்பா, பிரச்சனை வராதுன்னு சொல்லி தான் அங்க அனுப்பிச்சேன். ஆனா அவ அக்கா புருஷனை தன்னோட பாதுகாப்புல வச்சுக்கிட்டா. நானும் உள்ள இருந்தேனா அவன் பேசி வீசி கரெக்ட் பண்ணிட்டான். நான் என் கண்ணால வேற தப்பா பாட்டேனா அதான் ஒரே போட போட்டேன். அட பாவி, தப்பு பண்ணது உன் பொண்டாட்டி, தண்டனை உனக்கா? என்ன பண்றது? யோசிச்சிருந்தா நீ ஆச்சு உன் வாழ்க்கையாச்சுன்னு போயிருக்கலாம். துரோகம் ஆச்சு, எதுக்கு உயிரோட விடணும்? அதான் போட்டேன். டேய் அடடா இங்க பாரு மூர்த்தி, பொம்பளைங்களை நம்பாத. எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. என்னடா இது தத்துவம் மாதிரி சொல்லிட்டு போறான். ஐயோ இவனுக்கு ஷாக்காய் நிக்கிறான். என்ன மச்சான் இவ்வளவு சீரியஸா யோசிக்கிற? அவன் சொன்ன கதை உன் மனசை பாதிச்சிருச்சா? அவன் சொன்ன கதை எனக்கு புரியுது. உனக்கும் ஒரு பொண்டாட்டி இருக்குல்ல? ஆமா வினோதினி. அவங்களுக்கும் ஒரு அக்கா இருக்காங்கல்ல? நம்ம காயத்ரி அம்மா. இப்ப அதுக்கு என்ன? இல்ல காயத்ரி அம்மாவுக்கும் ஒரு புருஷன் இருக்காங்கல்ல? நம்ம குமார் சகல. அதான் அவன் சொன்ன கதையும் இந்த கதையும் ஒன்னாக்கி யோசிச்சேன். என் பொண்டாட்டி தக்கமானவடா, நேர்மையானவடா, ஒழுக்கமானவடா, யோக்கியமானவடா, யோக்கியமானவதாடா. என்ன மச்சான் குரல் அப்படியே உள்ள போகுது? நோ 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 நோ. என் வைஃப் எனக்கு மனசால கூட துரோகம் பண்ண மாட்டாடா. சரி நீ சொன்னா சரிதான் வா போலாம் ஐயோ மோக அவன் கதையை சொன்னா இவனுக்கு நம்மள லிங்க் பண்றா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா இந்த பட்டன் இருக்குல்ல உடனே பிரஸ் பண்ணுங்க